தொடர்பாக சில தெளிவுபடுத்தல்களை வழங்க வேண்டிய நிலையிலே இன்றைய தினம் நான் பத்திரிகையாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அண்மையிலே பத்திரிகைகளில் ஊடகங்களில் ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. கட்சியினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைமையினாலே என்னுடைய தேசிய அமைப்பாளர் மற்றும் ஊடக பேச்சாளர் ஆகிய பதவி நிலைகளிலிருந்து நான் அகற்றப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து கட்சியினுடைய தலைவராலும் செயலாளராலும் ஒப்பமிடப்பட்ட ஒரு கடிதமும் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே சில காரணங்களை குறிப்பிட்டு என்னுடைய பதவி நிலைகள் மத்திய குழு கூட்டத்திலே நீக்கப்பட்டதாக எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த விடயம் தொடர்பிலே நான் பதில் கடிதம் ஒன்றினை சட்ட நிபுணர்களோடும் சமூகத்திலே இருக்கக்கூடிய கல்வியலாளர்களோடும் ஆதரவாளர்களோடும் கலந்தாலோசித்து ஒரு பதில் கடிதத்தினை நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். முதலிலே ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். இந்த காலப்பகுதியிலே என்னோடு துணையாக நின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வி சமூகமாக இருக்கட்டும், ஆதரவாளர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லோருமே என்னோடு உடன் இருந்தார்கள். இது எனக்கு மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம், மறக்க முடியாத ஒரு அனுபவம். இவ்வளவு தூரம் மக்கள் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. அதற்காக நான் நன்றி கடன்பட்டவனாக இருக்கின்றேன். நான் என்ன பதில் கடிதத்திலே அனுப்பியிருக்கின்றேன் என்ற விடயத்துக்கு முன்னதாக சில விடயங்களை நான் தெரிவிப்பதற்கு விரும்புகின்றேன். 2009 காலப்பகுதிகளிலே நான் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறை இறுதியாண்டு மாணவனாக கற்றுக்கொண்டிருந்த காலப்பகுதியில் தமிழர் விடுதலை புலிகளுடைய போராட்டம் முள்ளிவாய்க்காலிலே மௌனிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு அந்த விடுதலை போராட்ட அரசியலை நேர்மையாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் ஒன்று மீளவும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அது ஜனநாயக ரீதியாக, சட்ட ரீதியாக, அகிம்சை வழியிலே போராடக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நான் அந்த காலத்திலே பல்வேறு முனைப்புகளை செய்து கொண்டிருந்த போது 2010 ஆரம்ப கால பகுதிகளிலே எனக்கு திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடும் தொடர்பு ஏற்பட்டு பின்னாடி நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற இந்த அமைப்பை உருவாக்கினோம். பலரும் இணைந்து உருவாக்கினோம். அந்த உருவாக்கத்திலே பலர் பங்கு பற்றி இருந்த பொழுதும் 2010 பொதுத் தேர்தலிலே நாங்கள் படுதோல்வி அடைந்ததைத் தொடர்ந்து பலரும் எமது அமைப்பை கைவிட்டு சென்றுவிட்ட பின்னர் நாங்கள் ஒரு சிலர் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். இந்த கொள்கைகளை நாங்கள் வென்றெடுப்பதற்கான எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்தோம். அதிலே இருவர் காலமாகிவிட்டார்கள் துரதிர்ஷ்டவசமாக. நாங்கள் மூவர் மட்டுமே தனித்து நின்று இந்த அமைப்பை வளர்ப்பதற்காக நாங்கள் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் நாங்கள் சந்தித்து இராணுவ நெருக்கடிகளை சந்தித்து நாங்கள் இந்த அமைப்பை கட்டியெழுப்பினோம். இந்த அமைப்பு 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு பெரும் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தியது. 2020 பாராளுமன்ற தேர்தலிலும் நாங்கள் மிக கடுமையாக என்னுடைய ஆதரவாளர்களும் நண்பர்களும் கட்சியினுடைய வெற்றிக்காக மிகுந்த அர்ப்பணிப்போடு நாங்கள் பணியாற்றினோம். அதன் பயனாக 2 ஆசனங்களை எங்களுடைய கட்சி பெற்றுக்கொண்டது. அந்த வெற்றியிலே மகத்தான பங்களிப்பு என்னுடைய பங்களிப்பும் மகத்தாக இருக்கின்றது என்று சொல்வதில் நான் பெருமிதம் அடைகின்றேன். உண்மையிலே எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய அமைப்புக்கு வாக்களித்த அனைத்து தமிழ் மக்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை
தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு இந்த அரசியல் பயணத்திலே நீண்ட காலமாக பங்கெடுத்த என்னுடைய ஆதரவாளர்கள் நண்பர்களுக்கும் நான் நிச்சயமாக இந்த தருணத்திலே மிகுந்த நன்றியறிதல்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் கடமைப்பாடுடையவனாக இருக்கின்றேன். தேர்தல் இறுதிக்கட்டத்தை நெருங்கிய சந்தர்ப்பத்திலே நான் ஒரு விடயத்தை பகிரங்கமாக அறிவித்திருந்தேன். தேர்தல் முடிந்ததும் நான் இந்த தேர்தலிலே வெற்றி பெறாவிட்டால் தேர்தல் அரசியலிருந்து ஒதுங்கிக் கொள்வது என்று நான் ஒதுங்கிக் கொள்வது தொடர்பிலே நான் பரிசீலனை செய்ய வேண்டி இருக்கும் என்று நான் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தேன். ஆனால் இந்த தேர்தலின் பின்னரான காலப்பகுதிகளிலே அனைத்து தரப்பினராலும் எனக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு வேண்டுகோள், அது என்னுடைய ஆதரவாளர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், கல்வியலாளர்களாக இருக்கலாம், சமூகத்திலே மதிப்பு மிக்கவர்களாக இருக்கலாம், அனைவரும் என்னுடைய இந்த இடரிலே பங்கேற்று என்னை இந்த அரசியலை விட்டு விலகக்கூடாது, தொடர்ந்து இந்த அரசியலிலே பயணிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக எனக்கு வேண்டுகோள் விடுக்கின்றார்கள். இதுவரை ஒருவர் கூட என்னை இந்த அரசியலிருந்து நீ விலகிக்கொள், இது வேண்டாம் என்று சொல்லவில்லை. அனைவருமே இந்த அரசியலில் நான் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று அன்பு கட்டளை அல்லது அன்பு கோரிக்கையை விடுக்கின்றார்கள். அவர்களது கோரிக்கைக்கு இணங்க நான் இந்த அரசியலிலே தொடர்ந்து பயணிப்பது என்ற முடிவை நான் எடுத்திருக்கின்றேன். உண்மையிலே எனக்கு கட்சியினுடைய தலைமையினாலே அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்திலே சில காரணங்கள் சொல்லப்பட்டு நான் கட்சியினுடைய பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றேன். நான் அதற்கு அனுப்பிய பதில் கடிதம் தொடர்பிலே முழுமையான விளக்கங்களை நான் வெளியிட மாட்டேன். அது கட்சி தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே பூரணமான விளக்கம் எழுதப்பட்டிருக்கின்றது என்னுடைய நிலைப்பாடு தொடர்பிலே. ஆகவே முழுமையாக அந்த கருத்துக்களை நான் பகிரங்கப்படுத்தப் போவதில்லை. இப்போதைக்கு தேவை ஏற்படின், எதிர்காலத்திலே தேவை ஏற்படின் மாத்திரம் அதை நான் பகிர்ந்து கொள்ளுவேன். ஆனால் முக்கியமாக ஒரு விடயத்தை நான் சொல்லுகின்றேன். அந்த கடிதத்திலே என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை நான் நிராகரித்திருக்கின்றேன், அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிலே அந்த எனக்கு எதிரான தீர்மானம் எடுக்கப்பட்ட முறை தவறானது, அது ஜனநாயக பண்புகளை மீறுகின்ற, சட்ட பண்புகளை இயற்கை நீதி கோட்பாடுகளை மீறுகின்ற ஒரு செயற்பாடு என்பதை தலைவருக்கும் செயலாளருக்கும் நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். அதிலே நான் குறிப்பிட்ட ஒரு விடயம், நான் மத்திய குழுவினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினர். மத்திய குழுவிலே எனக்கு எதிராக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்ட போது மத்திய குழு உறுப்பினர்களுக்கு கூட என்ன காரணத்திற்காக கூட்டம் கூடப்படுகின்றது என்பதை அறிவிக்காது, என்னை கூட அந்த கூட்டத்திலே அழைக்காது, என் மீது எனக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானம் தொடர்பிலே, அந்த விடயம் தொடர்பிலே, எனக்கு எதிராக ஆராயப்பட்ட விடயம் தொடர்பிலே என்னுடைய கருத்தை, என்னுடைய பதிலை வழங்குவதற்கு கூட எனக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. அது ஒரு ஜனநாயக பண்புகளை மீறுகின்ற அல்லது பின்பற்றாத ஒரு முறைமை என்பதை நான் கட்சியினுடைய தலைவருக்கு அனுப்பி வைத்த கடிதத்திலே தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். அந்த வகையிலே அந்த கடிதத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள், என்னை நீக்கியதாக சொல்லப்பட்ட கடிதத்திலே அனுப்பிய விடயங்களிலே ஒன்று, நான் நிதியை பெற்றுக்கொண்டதாக, அதை மாத்திரம் நான் உங்களுக்கு குறிப்பாக மறுக்கிறேன். நான் எந்த ஒரு நபரிடமிருந்தும் எனது தனிப்பட்ட தேவைக்கு நான் நிதியை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே என்றால் நிதி தொடர்பான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நான் ஆணித்தரமாக மறுக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட தேவைக்கு எந்த ஒரு நபரிடமிருந்தும் நான் பணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. மற்றது என் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நான் மறுதளித்து தான் பதிலளிப்பியிருக்கின்றேன். ஆகவே அந்த பதில் தொடர்பான முழுமையான உள்ளடக்கங்கள் பற்றி இதை நான் பிரஸ்தாபிப்பதற்கு எதுவும் இல்லை.
காரணம் இது என்னுடைய உட்கட்சி முரண்பாடு. அந்த உட்கட்சி முரண்பாட்டை நான் பொது வழியிலே கதைப்பதற்கு நான் விரும்பவில்லை. அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்ட பல்வேறு காரணங்களுக்காக நான் அந்த தீர்மானத்தை நான் ஏற்கவில்லை, அல்லது அந்த தீர்மானத்தை நான் நிராகரித்திருப்பதன் காரணமாக நான் கட்சியினுடைய தலைமைக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றபடிய நான் தொடர்ச்சியாக கட்சியின் முன்னர் வகித்த பதவி நிலைகளிலே தொடர்ந்தும் இருக்கின்றேன். அந்த பதவி நிலைகளிலே நான் தொடர்ந்தும் செயற்படுவேன். அந்த மத்திய ஒரு தீர்மானம் ஒரு ஜனநாயக முரணான அல்ல சட்டமுரணான ஒரு தீர்மானம் என்பதனால் நான் தொடர்ந்தும் அந்த பதவி நிலைகளிலே பயணிப்பேன் என்பதை கட்சியினுடைய தலைமைக்கு நான் அறிவித்திருக்கின்றேன். எனவே நான் பொதுமக்களிடம் சொல்லி வந்த விடயம், நான் தொடர்ச்சியாக என்னுடைய கட்சியினுடைய தேசிய அமைப்பாளராக ஊடக பேச்சாளராக என்னுடைய பதவியை நான் தொடருவேன். எங்களுடைய கட்சியை ஒரு ஜனநாயக பண்பு மிக்க ஒரு மக்கள் இயக்கமாக, கொள்கை பற்றி மிக்க ஒரு மக்கள் இயக்கமாக, ஆயிரம் ஆயிரமான மாவீரர்கள் மரணித்த தியாகங்கள், அவர்களுடைய வீண் அவாக்களை நாங்கள் நெஞ்சிலே சுமந்தவர்களாக, தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையை நாங்கள் வென்றெடுப்பதற்காக நாங்கள் கடந்த 10 வருடமாக நாங்கள் சொல்லி வருகின்ற மீளமீள சொல்லி வருகின்ற கொள்கைகளை நாங்கள் வென்றெடுப்பதற்காக அர்ப்பணிப்போடு நான் என்னுடைய பயணத்தை தொடருவேன். அந்த அர்ப்பணிப்பான பயணத்தை நான் 2009 சிறுவனாக தொடங்கியவன். ஆகவே இந்த பயணத்தை நான் இடைநிறுத்தப் போவதில்லை. நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு சொல்லிய ஒரு விடயம், எங்களுடைய இனம் இன்று பல்வேறு வகையிலே துண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கும் சொல்லுகின்றேன். எங்களுடைய தேசியவாதம் பேசுகின்ற தரப்புகள் பிளவின் மேல் பிளவாக பிளந்து கொண்டு செல்லுகின்றோம். ஒவ்வொரு காரணங்களை சொல்லி பிளந்து கொண்டு செல்லுகின்றோம். இது 2020 தேர்தலில் மிக ஆணித்தரமான ஒரு செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது. தென்னிலங்கை பேரினவாத கட்சிகள் எமது பிரதேசத்திலே காலூன்றுவதற்கு வசதியாக நாங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பவர்களாக மாறியிருக்கிறோம். யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே நீங்கள் எடுத்து பாருங்கள், 394,000 வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன. இதிலே தேசியம் சார்ந்து பேசுகின்ற தமிழ் கட்சிகள் பெற்ற வாக்குகள் 204,000. ஏனைய தரப்புகள் அது தேசியத்துக்கு எதிரான அல்லது தென்னிலங்கை கட்சிகள் பெற்ற வாக்குகள் 194,000. ஏறத்தாழ இரண்டுமே இணையான இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். தேசியம் பேசுபவர்களும் தேசியத்துக்கு விரோதமாக அல்லது தென்னிலங்கை பெரும்பான்மை கட்சிகளும் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட சமனாக வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல வன்னி தேர்தல் தொகுதியிலும் 3 ஆசனங்கள் தேசியம் பேசுகின்ற தரப்புகளுக்கும் அல்லது தேசியம் பேசாத தரப்புகளுக்கு தென்னிலங்கை கட்சிகளுக்கு அல்லது தென்னிலங்கை கட்சிகளோடு சேர்ந்து இயங்குகிற கட்சிகளுக்கு 3 ஆசனங்களும் சென்றிருப்பதும், கிழக்கு மாகாணத்திலே பிள்ளையான் போன்ற துணை இராணுவ குழுவாக செயற்பட்டவர்கள் வெற்றி எழுச்சி அடைந்திருப்பதும், அம்பாறை மாவட்டத்திலே எங்களுடைய தமிழர் பிரதிநிதித்துவம் இல்லாது போயிருப்பதும் எமக்கிடையிலான பிளவுகள் காரணமாக மாறிவிட்டதை நான் சொல்லியாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றேன். ஆகவே சிறு சிறு காரணங்களை காட்டி எமது தரப்புகள் தமிழ் தேசியம் பேசும் தரப்புகள் மேலும் மேலும் பிளவடைவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு வேதனையான ஒரு விடயம். அந்த வகையிலே நான் தொடர்ந்தும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு பயணிப்பேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளராக எனது பயணம் தொடரும். நான் கட்சி எடுக்கக்கூடிய முறையான அனைத்து நடவடிக்கைகளையும் நான் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். நான் பிழை செய்திருந்தால் நான் ஒழுக்காட்டு விசாரணைகளை சந்திப்பதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன். என்னை பொறுத்தமட்டிலே நான் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை. என்னை பொறுத்தமட்டிலே நான் கட்சியினுடைய முடிவுகளுக்கு எதிராக எந்த ஒரு ஊடக சந்திப்பு நடத்தியோ அல்லது பொது வழியிலே மக்கள் சமூக வலைத்தளங்களிலோ நான் பதிவு வெளியிட்டவன் அல்ல, அல்லது கட்சியினுடைய நிலைப்பாடுகளுக்கு முரணாக பொதுமக்களுக்கு முன்னாலே பகிரங்க கூட்டங்களில் பேசியவனும் கிடையாது. ஆகவே சில
சில நோக்கங்களுக்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் காலத்திலேயே சில கசப்பான அனுபவங்கள் நடைபெற்றன, சம்பவங்கள் நடைபெற்றன. அந்த சம்பவங்கள் தொடர்பிலே நானும் கட்சியுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சட்டத்தண்ணி அர்ஜுனா அவர்களும் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை 9ஆம் தேதி சந்தித்து கலந்துரையாடினோம். இந்த மாதம் 9ஆம் தேதி அந்த கலந்துரையாடலே தேர்தல் காலத்திலே நடந்த பல கசப்பான சம்பவங்கள் குறித்து விவரித்து அதுக்கு பொறுப்பானவர்களுடைய பெயர்களை சுட்டிக்காட்டி அவர்கள் மீது அல்லது அந்த சம்பவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் முன்வைத்தேன். அப்பொழுது என்னுடைய சட்டத்தரணி நண்பன் அர்ஜுனா அவர்களும் என்னுடன் இருந்தார். ஆனால் அதற்கான பதில் இன்றுவரை எனக்கு வழங்கப்படாத நிலையில் நான் இந்த பதவி நிலைகளிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக நான் அந்த கூட்டத்திலே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை வேண்டிக் கொண்ட விடயம், நான் தேசிய அமைப்பாளராக பணியாற்ற வேண்டுமாக இருந்தால் சில நடந்த சம்பவங்கள் தொடர்பில் காத்திரமான நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை நான் அழுத்தி சொல்லியிருந்தேன். அதற்காக உடனடியாக எனக்கு அது அந்த கோரிக்கைக்கு பதில் வழங்குவதாக தலைவர் சொல்லியிருந்த பொழுதும் இதுவரை பதில் வழங்கப்படவில்லை. ஆனால் நான் தேசிய அமைப்பாளர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டிருப்பதான ஒரு செய்தி ஒன்று, அறிவித்தல் ஒன்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நான் இந்த இடத்திலே ஒன்று சொல்லுகின்றேன், நான் எங்களுடைய கட்சியை ஒரு ஒற்றுமையாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த நான் விரும்புகின்றேன். எனக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை இருக்கின்றது, அவர் மீது மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த அரசியல் பயணத்தை முன்கொண்டு செல்வதற்கு அவரோடு இணைந்து கடந்த 10 ஆண்டுகளாக உழைத்தவன் என்ற வகையிலே தொடர்ச்சியாக நான் அவருடன் இணைந்து எங்களுடைய இலட்சியங்களை வெல்லும் வரை பயணிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நான் இந்த அரசியல் பயணத்திலே எத்தகைய விட்டுக் கொடுப்புகளையும் செய்து எங்களுடைய இனத்தினுடைய நலனுக்காக இத்தகைய விட்டுக் கொடுப்புகளையும் செய்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு இணைந்து பணியாற்ற நான் தயாராகவே இருக்கின்றேன், என்றும் தயாராகவே இருப்பேன். அந்த தகவலையும் நான் சொல்லுகின்றேன். என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அந்த நீண்ட தூர பயணத்திலே நான் கடந்த 10 ஆண்டுகளாக இவ்வாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு உறுதுணையாக உடனிருந்து பயணித்தேனோ அதே போன்று எதிர்காலத்திலும் உறுதுணையாக உடனிருந்து பயணிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நான் நினைத்து பார்க்கின்றேன், கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் எவ்வாறு உறவாடினோம். எனக்கும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் இடையிலே இருந்த உறவு என்பது மிகுந்த ஆழமானது. நாங்கள் பழகிய நாட்கள் என்பது மிக இனிமையானது. குடும்ப உறவினர்கள் கூட நாங்கள் பழகியிருந்தோம், அது அவருக்கும் தெரியும். அந்த நட்பு மீண்டும் தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த வகையிலே எதிர்காலத்திலே தமிழ் மக்களுடைய இனத்தினுடைய நலனுக்காக நிச்சயமாக நாங்கள் ஒன்றாக பயணிப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் இத்தகைய விட்டுக் கொடுப்புகளை செய்து இந்த கட்சியோடு தொடர்ந்தும் எங்களுடைய அரசியல் இயக்கத்தோடு தொடர்ந்தும் பயணிப்பதற்கு நான் நேசக்கரம் எப்பொழுதும் நீட்டியவனாக இருக்கின்றேன். அதற்காக நான் தயாராக இருக்கின்றேன். அந்த தகவலை தமிழ் மக்களுக்கு சொல்லுகின்றேன். நான் தொடர்ந்தும் என்னுடைய பணிகளை முன்னெடுத்து கட்சியை நிறுவனமயப்படுத்துவதில் என்னுடைய எதிர்காலத்தை நான் செலவிட இருக்கின்றேன். கட்சியை ஒரு ஜனநாயக பண்புமிக்க ஒரு நிறுவனம் மயப்படுத்தப்பட்ட ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக மாற்றி வடக்கு கிழக்கிலே ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கான என்னுடைய அர்ப்பணிப்பு மிக்க பயணம் எதிர்வரும் காலங்களிலும் தொடர்ந்து நடக்கும்.